கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எப்ரேயர்க்கெழுதன நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினோறாவது வசனம் எபிரேயர் எட்டு பதினொன்று ஹீப்ரூஸ் எயிட் லெவன் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை இப்போ என்ன சொல்றாரு கர்த்தரை அறிந்து கொள் என்று மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு காரியம் சொல்கிறாரு அயலானுக்கு சகோதரனுக்கு சகோதரன் என்பவங்க யார் கிறிஸ்தவர்கள் அயலான் என்றவங்க கிறிஸ்தவங்க அல்லாதவங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை என்ன காரணம் அவங்க எல்லாருமே என்னை அறிவார்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஏசாயா ஐம்பத்தி நாலாவது ஏன்னா பதிமூணாவது வசனம் பாருங்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே எது எல்லாரும் போக போதிக்கப்படுவார்கள் என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரே யோவான் தன் நிறுவத்தில் எழுதும்போது ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி எல்ல நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்போ இது என்ன போதனை எப்படி நான் கர்த்தரை அறிந்து கொள்வது அறிந்து கொள்வது என்பது வேத வசனத்தில் ஒரு வித்தியாசம் அதாவது இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஞானங்களில் புரிந்து கொள்கிற அந்த அறிந்து கொள்ளுதல் இல்லை வசனத்தில் அறிந்து கொள்வது என்பது ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடியதாக ஒரு கணவன் மனைவி அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தேவனை அறிந்து கொள்வது அதாவது எல்லா விதத்திலும் முழுமையான ஒரு பூரணமான அறிவில் வர்றதை தான் இங்கே வேதவசனம் சொல்லுது இப்போ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சோன்னா அவன் நாலாவது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை அறிந்து கொண்டான் அவள் காயினை பெற்றெடுத்தாள் அப்படின்னா என்ன அந்த அறிந்து கொள்வது என்ன அது வரைக்கும் கணவன் மனைவிக்கு தெரியாதா என்ன தெரியும் அறிந்து கொள்வது என்னென்னா ஒரு உடலுறவு போல அவங்க ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்ட காரியத்தை தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோசேப்புக்கு வந்து சொல்லும்போது யோசேப்பு மத்திய முதலாவது ஏற இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் யோசேப்பு என்ன பண்ணலை மரியால் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரை அவள் அவனை அறியாதிருந்தான் என்ன அவ கூட அறியாதிருந்தான்னு என தெரியாம இல்லை அதாவது அவர்கள் உடலுறவில் இல்லாமல் இருந்தாங்க அந்த அளவிற்கு ஒரு தெய்வீக ஆத்மார்த்தமான அறிந்து கொள்ளுதலைத்தான் வசனங்க போதிக்குது அப்போ என்ன அந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுன்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டியதுல காரணம் என்ன தேவனே கர்த்தரே அவங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தேவனை தெரியுமா நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஆமாமா கர்த்தர் நல்லவர் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு பின்பாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் கர்த்தருடைய நடக்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்வது இல்லை இப்போ நான் இதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக நான் வந்து இந்தியாவில் நான் கொடைக்கானலுங்கிற ஒரு ஊரில் இருந்தேன் என்னுடைய மனைவி கோயம்புத்தூரில் இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு நிச்சயமாக்கப்பட்டிருந்தது கல்யாணம் ஆவதற்கு ஒரு கொஞ்சம் மாதங்கள் இருந்தது இடைவெளி இருந்தது பிப்ரவரி மாதம் எங்களுக்கு நிச்சயமானது ஜூன் மாதம் தான் கல்யாணம் நடந்தது அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நாங்கள் கடிதத்தில் எழுதினோம் இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது இன்டர்நெட் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் வந்து எல்லாம் கடிதத்தில் தான் எழுதுனோம் இப்போ நான் வந்து என் மனைவிக்கு கடிதம் எழுதுனேன் இந்த எனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது இப்போ அவங்க என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் எழுதுனாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும் என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்காது எந்த கலர் ட்ரெஸ் பிடிக்கும் எந்த கலர் ட்ரெஸ் பிடிக்காது இதெல்லாம் அவங்க எழுதினாங்க அதில் கொஞ்சம் காரியம் இருந்தது உண்மை இல்லைன்னு சொல்லலை இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு நான் திடீர்னு ஓடி போய் ஒரு நிமிஷம் சாப்பிட போகலான்னு உடனே ஓடி போய் தேடி அந்த கடிதத்தை எடுத்து உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு எழுதியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா என்ன செய்யணும் அவங்க தான் நேரில் இருக்காங்களே கேட்கலாமே அதே மாதிரிதான் இந்த வார்த்தைகள் வேத வசனம் என்ன செய்யணும் நம்மை கர்த்தரோடு கொண்டு போய் இணைக்க வேண்டும் நாம் கர்த்தரோடு இசைந்து வாழக்கூடிய மக்களாய் நாம் தேவனும் நாமும் ஒன்றாய் ஐக்கியத்தில் வாழக்கூடிய மக்களாய் நம்மை உறவிலே பலப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களில் வாழ்வதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தேவனை அறிந்து கொள்கிற அறிவில் வளர்ந்து கொள்வோமா வல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்கிற அறிவிலை வளர்ந்து உம்மை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் உம்முடைய சித்தத்தை உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை தத்தம் செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்